ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் பிசி கேமர். வணக்கம் பிரதர். ஸோ இந்த வீடியோவில் என்னங்க டாடா காமிக்க மாட்டீங்கன்னா, என்னங்க டாடா காமி சொன்ன தலையாதிரே டாடா காமிடா, எல்லாத்துக்கும் காய் சொல்லுடா. இன்ட்ரோவில் சட்டி பயல இப்போ டாட்டா சொல்கிற பாருங்க. சரி, இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்க போகுது. என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்க்கு சர்வைவல் எவால்டரில் ஒரு 10 மித்ஸ் இருக்குங்க, ஓகேங்களா? அதாவது கட்டுக்கதைன்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? மித்ஸுக்கு கட்டுக்கதைன்னு இருந்துச்சு, நான் இதில் போட்டு பார்த்தேன். அதாவது ஐ மீன் டிரான்ஸ்லேட்டர் போட்டு பார்த்தேன். ஸோ கட்டுக்கதைன்னா அது உண்மையாக பொய்யா இல்லையான்னு யாருக்குமே தெரியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற விஷயங்களை பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் பண்ணி போட போகிறோம், ஓகேங்களா? இருங்க ஐஸ், அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபவுண்டேஷன் இந்த மாதிரி கொஞ்சம் கட்டணும், கட்டி முடிச்சிட்றோம். இருங்க, ஏய் அட்டாக் பண்ணுறான் பாருங்க, ஒழுங்காக ஓடி போயிடு. ஃபஸ்ட்டு மித் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லேடரை வச்சு நீங்கள் உங்களுடைய பில்டிங்கை ஸ்ட்ரெயிட்டாக அலைன் பண்ணிக்க முடியும், ஸ்ட்ரெயிட்டாக கட்டிக்க முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏனியை பார்த்தீங்கன்னா இந்த கார்னரில் இந்த மாதிரி கட்டிக்கணுமாம்மா, நல்லா பார்த்துங்க. இந்த மாதிரி ஃபவுண்டேஷனில் கார்னரில் கட்டிக்கணுமாம்மா. இப்போ கிளிம் அப் கேக்குதான், இப்போ ஏறிட்டு இப்போ நம்ம என்ன பில்டிங் கட்டணுமோ அதை எடுத்துக்கணுமாம்மா. ஆமாங்க, பக்காவாக ஸ்ட்ரெயிட்டாக இருக்குங்க, நீட்டாக கட்டிக்கலாம் போல் இருக்குது. எஸ் வேற லெவல், எவ்வளோ பக்காவாக ஸ்ட்ரெயிட்டாக வருதுன்னு பாருங்கள். நீங்கள் நார்மலாக இருந்துச்சுன்னு வீங்களா, ஸ்ட்ரெயிட்டாக உங்களால் கட்ட முடியாது. ஸோ ஏனி வச்சு கட்டினா பக்காவாக ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. இந்த மித்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஒர்க் அவுட் ஆகுது. ரெண்டாவது மித்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹைட்டாக இருந்து கீழே விழுந்தோம்னு வைங்களேன், அப்போது இன்வென்ட்ரியை ஸ்பேம் பண்ணிக்கிட்டே இருந்தால், அதாவது இன்வென்ட்ரிக்கு ஐ அமுத்தணும். ஸோ அந்த ஐயை ஸ்பேம் பண்ணிக்கிட்டே இருந்தால் கீழே விழுந்தால் சாக மாட்டேன்னு நிறையா பேர் சொல்கிறாங்க. ஸோ அதை ட்ரை பண்ணி பார்த்துருவோம். குதிப்போமா? ஏ டக்குன்னு ஸ்பேம் பண்ணிக்கிட்டே இருந்தா, ஆமாங்க, கொஞ்சம் ஸ்ட்ரக்கை வர மாதிரி இருக்குது. ஓ, அப்போ விழுகியில் டேமேஜ் ஆகும், செத்து போயிட்டாங்க. அப்போ இந்த மித்து பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகலை. நெக்ஸ்ட் மித்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய டைட்டன், மிகப்பெரிய டைட்டன் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அந்த டைட்டனும் ஜிகாவும் வைல்டாக இருக்கும்போது ரெண்டு பேரும் மாறி மாறி அட்டாக்கே பண்ணிக்க மாட்டாங்களாமா. பட் ஜிகா அந்த டைட்டன் கூட இல்லை, ஜிகாவெல்லாம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் யாவாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணிக்கிட்டே இருப்பான். பட் டைட்டன் இருந்தால் மட்டும் டைட்டனை அட்டாக் பண்ண மாட்டானாமா, என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் தான் இருக்கானுங்க. ஆனால் அவன் பார்த்தீங்கன்னா, ஜிகா பார்த்தீங்கன்னா அவன் பாட்டுக்கு எங்கேயோ போய் சண்டை போட்டுட்ருக்கான். கிட்டத்தால் போய் பார்ப்போமா, வாங்க என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். கைஸ், அவன் அட்டாக் பண்ணல கைஸ், பக்கத்தில் இருக்கிற டைனோசரஸ் தான் பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். டைட்டன் பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா சாணி மாதிரி போயிட்டுருக்கான், எங்கேயோ எங்கே போகிறானே தெரில. டேய், பின்னாடி ஒரு ஜிகா இருக்குதுடா, அட்டாக் பண்ணலையாடா. ஜிகா பாருங்கள், அங்கே சுற்றிட்டுருக்கான். இருங்க, அவனை இங்கே சண்டை போட வர வைப்போமா. இருங்க, வர ஐயோ, நம்ம பின்னாடி ரெக்ஸ் வந்துக்கிட்டு இருக்குங்க. ஓடுறா 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 ஓடுறா, ரிக்ஸ் எதுக்குங்க, சம்மதம் இல்லாமல் தரத்துது. இருங்க, ஜிகாவை பார்த்தீங்கன்னா நான் சண்டைக்கு கூட்டிட்டான், பார்த்துட்டாங்க. வாடா 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 வாடா, வரானுங்களா? வர்றாங்க ஜிகா. ஐயோயோ, கட்சிருவா போல இருக்கே. டே வேண்டாடா, வேண்டா வேண்டாண்டா, சொன்ன கேள்றா. வேணாம்டா 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 வேணாம்டா. இருங்க, ஓகேங்க, டைட்டனோட வந்தாச்சு, சண்டை போடுறானா அவங்க, நம்மளை துரத்திக்கிட்டு இருக்கான், சண்டை போடுற மாதிரி. கைஸ், நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜிகா டைட்டன் அட்டாக்கே பண்ணல, மற்ற டைனோசர் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா போய் போய் அட்டாக் பண்ணுது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் இந்த டைட்டனுக்கும் அவனுக்கு என்னன்னு தெரில, அட்டாக் பண்ணல. அப்போ மித்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம். நெக்ஸ்ட் மித்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஜிகா தாய்லா கோழியெல்லாம் ஒரு அட்டாக் பண்ணுங்க, ஒரு அட்டாக் பண்ணிச்சுன்னு வைங்களேன் நமக்கு ப்ளீடு பயங்கரமாக ஆகும். ஸோ அந்த மாதிரி ப்ளீடை டக்குன்னு இமீடியட்டாக பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணுறதுக்கு, மில்கை குடித்தோம்னா ப்ளீடு ஸ்டாப் ஆகிடும்னு சொல்கிறாங்க. வாங்க டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். ஸோ இந்த பால் சாப்பிட்டா எலும்புகளுக்கு நல்லது அப்படின்னு நமக்கு சின்ன வயசுலேருந்தே சொல்லி சொல்லி வளர்த்துட்டாங்க. இந்தாங்க பால் சாப்பிடுங்க. ஜிகா பக்கத்தில் தான் இருக்கான். ஸோ அவன்கிட்ட போய் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ கடி வாங்கியே ஆகணும். ஐயோ, அலோசரசம் இருக்கான். ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா சரியான ப்ளீட் பண்ணுவானுங்க. எவனோ ஒருத்தங்கிட்ட மட்டும் கடி வாங்கணுங்க, கடிச்சிருவானா? ஐயோயோ, என்னங்க ஒரே கடியில் போட்டு தள்ளிட்டான், ப்ளீட் ஆகுன்னு பார்த்தான். ஃபர்ஸ்ட் அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்மர் போட்டு தான் பார்த்தீங்கன்னா போகணும்னு நினைக்கிறேன். டேய், இப்போ ரெடி ரெடி, என்னை கட்டிட்டான் ஜிகா. நீங்க ஜிகா பாட்டுக்கு அங்கே போக ஆரம்பிச்சிட்டான். டே டே டே, நான் இங்கே இருக்கேன்டா, கட்டிட்டான். ப்ளீட் ஆகுதுங்க, டக்குனு குடி. ப்ளீட் ஸ்டாப் ஆச்சா இல்லையா, பார்க்க முடியாதால எங்க? ஆமாங்க, ஸ்டாப் ஆயிடுச்சுங்க, ப்ளீடு ஸ்டாப் ஆயிடுச்சு. அங்கே பார்த்தீங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மித்து சக்ஸஸ்ஃபுல், கன்ஃபார்ம். கைஸ், நெக்ஸ்ட் மித்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரீனோ இருக்கான் தெரியுமா? ரீனோ தான் முன்னாடி நின்றுருக்கான் பாருங்கள். ஸோ அவனோட கண்ணை பார்த்தோம்னு வைங்களா, இன்னொரு உலகம் தெரியும்னு சொல்கிறாங்க. அப்படியா? வாங்க போய் பார்த்துருவோம். ரீனோ கண்ணில் இன்னொரு உலகமா? பா போயிருங்க, இங்க அவ்வளோ ஜூம் பண்ணி பார்க்கடி, எப்பட்றா கண்ணே தெரியாது. டே டே டே, இதெல்லாம் அநியாயம்டா. ஐயோயோ, தெரியாமல் குத்தி போட்டுங்க. டே டே டே, மணிச்சிடறாவு கண்ணில் உலகம் இருக்குன்னு சொன்னாங்க, அதை பார்க்கத்தானே வந்தேன். டே ஐயோ, ஒன்று கூடிட்டாயா, ஒன்று கூடிட்டாங்க.
வீட்டே விட்டுருக்கடாடே, என்னங்க எல்லாரும் வரானுங்க அடி, ஒரு உலகம் இருக்கா இல்லையானு கண்ணில் பார்க்க வந்தனா. அது ஒரு குத்தமாக வந்து டிக்கிலேயே குத்திடுவான் போல இருக்கே. டே போடுறா, அப்படி போடு, அவனே அடிச்சுக்கொண்டான். அப்போ என்ன அட்டாக் பண்ண வரலையா? நீ யாருறா நீ? இவன் வேற வந்து அட்டாக் பண்ண வராங்க. சரி இருங்க, உலகம் இருக்கா இல்லையான்னு மட்டும் நான் பார்த்துட்டு கிளம்பிட்டே இருக்கேன். கைஸ், ஜூம் பண்ணி எப்படி கைஸ் நான் பார்ப்பேன்? சத்தியமாக என்னால் பார்க்க முடியல கைஸ் அவனோட கண்ணை. இவன் வேற நீ அந்த கழுவு கூட சண்டை போட்டு தள்ளிட்டான். இருங்கடா டி, கொஞ்சம் ஆடாம விஷயம் இருங்கடா. காமாவெல்லாம் எத்தனை போல இருக்கேன் கைஸ். இவன் கண்ணை எப்படி கைஸ் நான் பார்ப்பேன்? அவன் மேல மூவ் ஆகிக்கிட்டே இருக்கான், நிற்க மாட்டேங்கிறான். கம்மன் இவனை டேம் பண்ணி பார்த்துருவோமா? அதுதான் கரெக்டான வழி. ஏதாச்சும் தெரியுதா என்ன? என்ன தெரிகிறது? அது ஒண்ணும் இல்லடா, வேற உலகம் தெரியுன்னு பார்த்தா நம்ம கண்ணை சுமிட்டுறாங்க. நான் தான் தெரியுற போல இருக்கு, வேற உலகமா தெரியுது. ஏ பின்னாடி அங்கே ஒரு டவர் ஆட்டே. ஆமாங்க, பின்னாடி டவர் எதுவுமே இல்லை. இவன் கண்ணில் மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த டவர். ஏ டி, என்னடாச்சு கைஸ்? ஆமாங்க கைஸ், இவனோட கண்ணில் பார்த்தீங்கன்னா இன்னொரு உலகம் தெரியுது. பின்னாடி மரமெல்லாம் இருக்கு. ஆனால் ஆமாம், கை தெரியுது, என்னோட கை தெரியுது. அதான் என்னோட கை தெரியுது பார்த்தீங்களா அங்கேயும். பட் இன்னொரு உலகம் தெரிகிற மாதிரி தாங்க இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே அந்த ஆப்ளிக் ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு இதோ இருக்குது. அந்த ஆப்ளிக்கு தான் இங்கே தெரியுதா? பட் சம்திங் ஒரு உலகம் தெரியுது கைஸ். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மித்து கன்ஃபார்ம். ஆறாவது மித்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்களா முன்னாடி ஒருத்தர் இருக்கான். ஸோ இவனோட பேக்கில் ஸ்டோனு இல்லை ஏதோ ஒன்று, ஏதோ ஒரு ஐட்டம் பார்த்தீங்கன்னா வச்சுட்டு நம்ம மேலே பிக்கப் பண்ணிட்டோம்னா வெயிட்டு பாதி தான் இருக்குமாம்மா. வாங்க டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஸ்டோன் ஃப்ளிண்ட் கிடைக்குது. வேணாம் வேணாம், எனக்கு ஸ்டோனு தான் வேணும். ஸ்டோனு பார்த்தீங்கன்னா என்கிட்ட 5 இருக்குது. நம்மளுடைய பேக்கில் பார்த்தீங்கன்னா 5 ஸ்டோன் இருக்குது. இதோட வெயிட்டு பார்த்தீங்கன்னா 2.5. ஓகேங்களா? சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இதை எடுத்து இவனோட பேக்கில் நம்ம வச்சுருவோம். 5 ஸ்டோனையும் பார்த்தீங்கன்னா வச்சாச்சு. ஓகேவா? இப்போ நம்ம ஏற்றி பார்ப்போம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் அவனை பிக்கப் பண்ணிட்டேன். இப்போ நம்மளுடைய வெயிட் என்னென்னு பாருங்கள், 3.3 தானா? பட் இதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்களா? நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 4.5 இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இருங்க, இறக்கி விட்டு இருக்கோம், நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். 3.3 தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ பாருங்கள், இவனோட பேக்லேருந்து அந்த ஸ்டோன் எடுத்து நான் வைக்கிறேன். ஓகே, ஸ்டோன் அகெயின் பார்த்தீங்கன்னா வச்சுட்டு 4.5 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1.2 வெயிட் டிஃப்ரெண்ட் ஆகுது. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மித்தும் கன்ஃபார்ம் பக்காவாக ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. ஏழாவது மித் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சிங்கிள் டோரை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் டபுள் டோர் ஃப்ரேம் வச்சோம்னா சிங்கிள் டோர் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மேந்துட்டுருக்கிற மாதிரி சம்திங் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துருமா? ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபவுண்டேஷனை வச்சிடலாம். வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டோர் ஃப்ரேம் வச்சிடலாம். சிங்கிள் டோர் ஃப்ரேம் வச்ச உடனே பார்த்தீங்கன்னா கேட்டை வச்சிடலாம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ டபுள் டோர் ஃப்ரேமை ஃபிக்ஸ் பண்ணால், ஆமாங்க, டோர் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல எப்படியே இருக்குது, எந்த சப்போர்ட்டும் இல்லாமல். கேட் நீக்குமா? கேட்டு நீக்காது போல இருக்கு. நீக்குதுங்க, வேறு மாதிரி செம. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மித்தும் கன்ஃபார்ம். எட்டாவது மித் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தெரியும் மேக் மசோரர் எல்லாத்துக்குமே தெரியும். இதுதான் பார்த்தீங்கன்னா மேக் மசோரர். ஸோ இதை மேட்டிங் பார்த்தீங்கன்னா நார்மல் கிரவுண்டில் மேட் பண்ண முடியாது. ஸோ இது பார்த்தீங்கன்னா அந்த எரிமலைக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா மேட்டிங்கே ஆகுமாமா. சுட சுட இருந்தால் தான் மேட் ஆகும் போல இருக்குது. சரி, அது இருக்கட்டும், இருங்க. நம்ம மேட் ஆகுதா இல்லையான்னு ஃபஸ்ட்டு கிரவுண்டில் ஆகுதா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். டே, நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரான். இங்கே வா, இங்கே வா, இங்கே வா. நீ மட்டும் வாடா, கிட்டத்தில் வாடா. நீங்கள் வரமாட்டேங்கிறான். கிட்டத்தில்வா, கிட்டத்தில்வா. ஆ, போதும் அப்படின்னு இல்லை. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா மேட்டிங் ஆன் பண்ணி விட்ருவோமா? இங்கே பார்த்தீங்கன்னா எனேபிள் மேட்டிங்னு இருக்குது. ஓகே, எனேபிள் மேட்டிங் கொடுத்துட்டேன். கைஸ், இவனுக்கு பார்த்தீங்கன்னா எனேபிள் மேட்டிங்னு ஒரு ஆப்ஷனே வரமாட்டேங்குது, ஏன்னு தெரில. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி எனக்கு தெரிஞ்ச அந்த ஃபயர் கிரவுண்டில் தான் அந்த மேட்டிங்கிற ஆப்ஷனே வருமாமா. பட் இவனுக்கு மேட்டிங் ஆன் பண்ணி விட்டேன். இவன் யார், மேலா ஃபீமேலா? இவன் பார்த்தீங்கன்னா மேல், மேட் ஆன் பண்ணி விட்டேன். ஃபீமேலுக்கு மேட்டிங்னு வரவே இல்லை. ஓகே, இப்போ நம்ம அதுக்கு தான் ஒரு மித்து. என்ன மித்துனா, இந்த மாதிரி ட்ராகன் இருக்குல்ல, ட்ராகனை வச்சு நம்ம ஃபயர் பண்ணிட்டோம்னு வைங்களேன் அப்போ மேட்டிங் ஆகுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இருங்க, நம்ம பார்த்தீங்கன்னா ஃபயர் பண்ணி விட்டுட்டு டக்குன்னு போய் நம்ம மேட்டிங் ஆப்ஷன் வருதான்னு டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். ஆமாங்க, எனேபிள் மீட்டிங் வந்துச்சு, போயிடுச்சு பார்த்தீங்களா? வந்துடனே அப்போ பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஃபயர் பண்ணி விட்டு பண்ணுமா? டே டே டே, டக்குன்னு போடா, டக்குன்னு போடா. பிஹேவியரில் எனேபிள் மீட்டிங் போட்டு விட்டா, ரெடி டு மேட் காமிக்குது. இவனுக்கு ரெடி டு மேட்டுன்னு காமிக்குது பாருங்க. மேல ரிக்யூர்ஸ் லாவா டு மேட்டுன்னு இப்போ காமிக்குதா? சரி, இன்னொருக்கா நம்ம ஃபயர் பண்ணி பார்ப்போம். அங்கே பார்த்தீங்கன்னா மேலேயே காமிக்கும். இப்போ பாருங்க, ஃபயரை போட்டு விட்டுக்கிட்டே இருந்தோம்னு வைங்களா, இன்னொருக்கா போடுறோம். எஸ், ஃபயரை போட்டு விட்டாச்சு. இப்போ மேட்டை வேற லெவலில் மேட் ஆகுது பார்த்தீங்களா? ச,
செம. ஆனால் கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா போயிருச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா நிற்காம நம்ம ஃபயர் விட்டுக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ இன்னொரு வழி இருக்குது, சுற்றி நம்ம தீப்பத்தை வச்சுட்டோம் நினைக்கலாம். இப்போ மேட் ஆகுது பார்த்தீங்களா, இன்னொரு ஃபயர் பண்ணுறான் கைஸ். மேட் ஆகிட்டு தான் கைஸ் இருக்குங்க பாருங்கள், மேட் ஆகுதா. பட் அந்த ஃபயர் போயிருச்சுன்னு வைங்களேன், மேட் நின்றுது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மித் உண்மை தான் கைஸ். நம்ம லாவா கேவுக்குள்ளே போகாமையே பார்த்தீங்கன்னா மேட் பண்ண முடியும். இன்னும் கொஞ்சம் இங்கே ஃபயர்லாம் நம்ம அதிகமாக பண்ணால் அப்போ இந்த மித்தும் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் தான். ஓகே கைஸ், ஒன்பதாவது மித்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தெரியும் ஃபியோடர் மேப்லேயும் சரி வேறு எந்த மேப்பாக இருந்தாலும் ட்ராகனோட எக் எடுக்கையில் ட்ராகன் வந்து அட்டாக் பண்ணுமாமா. பட் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எக் எடுக்கிற இடத்துக்கு போயிட்டு டக்குன்னு எக்ஸிட் ஆயிடணும். எக்ஸிட் ஆகிட்டு மறுபடியும் கேமை லோட் பண்ணிங்கன்னா ட்ராகன் நம்மளையே மனுஷனாக கூட மதிக்காதாமா. அதேன்றா மனுஷனா கூட மதிக்காதானா, கண்டிக்கவே கண்டிக்காதாமா. அது பாட்டுக்கு ஸ்கிப் பண்ணிட்டு போயிருவாமா, நம்மளை அட்டாக் பண்ணாதாமா. நம்ம பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா எக் எடுத்துட்டு வந்துடலாம்னு சொல்கிறாங்க, வாங்க ட்ரை பண்ணி பார்த்துடலாம். ஓகே கைஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எக் இருக்குது. இவங்களும் பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணிட்டு இருக்கானுங்க அங்கே பார்த்தீங்களா. டக்குன்னு இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸிட் ஆயிடுவோம். எக்ஸிட் ஆகிட்டு கேம் ஓப்பன் பண்ணால் இவனுங்க அட்டாக் பண்ண மாட்டேன்னு சொல்கிறாங்க, ட்ரை பண்ணி பார்த்துருவோம். ஓகே, மறுபடியும் நான் பார்த்தீங்கன்னா கேமை லோட் கொடுத்துட்டேன். எப்படிங்க அட்டாக் பண்ணாமல் இருப்பானுங்க தெரியலையே. இப்போ அழகாக எக் எடுத்துகிட்டு வந்துடலாமா என்ன. எங்கேங்க அட்டாக் பண்ணிட்டானுங்க பக்கி பயிலுங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மித்து எனக்கு தெரிஞ்சு ஃபெயிலியர்னு நினைக்கிறேன். ஆமாங்க, இந்த மித்து பார்த்தீங்கன்னா உண்மை இல்லை, பொய்யாட்டிருக்கு. வந்த அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா பொசுக்கி விட்டானுங்க. நான் அழுங்க அப்படில எக்க தூக்கிட்டு வந்துடலாம்னு நினச்சேன். எங்கே சரி கைஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒம்பது ஆர்க்கு மித்து பார்த்தீங்கன்னா பார்த்தாச்சு, டெஸ்ட்டும் பண்ணி பார்த்தாச்சு நிறையா. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லா மித்து உண்மையாக தான் இருந்துச்சு. ஒன்று ரெண்டு மட்டும் பார்த்தீங்கன்னா மித்து ஒர்க் அவுட் ஆகலை. சப்போஸ் இந்த மித்தெல்லாம் நீங்களே டெஸ்ட் பண்ணி பாருங்கள், ஒர்க் ஆகுதா இல்லையான்னு மறக்காமல் சொல்லுங்கள். பத்தாவது மித்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது கேட்குறதுக்கு எனக்கே கொஞ்சம் இதாக தான் இருக்குது. சரி கேட்டுருவோம். சோரி, சரி சரி எது இல்லை, இந்த வீடியோவுக்கு ஒரு 5K லைக்ஸ் வருமா, வந்துச்சுன்னா இன்னும் வேறு லெவலில் இதே மாதிரி இன்னொரு வேறு மாதிரி ஒரு வீடியோ போடுறேன். ஸோ மறக்காமல் 5K லைக்ஸ் வருமா அப்படின்னு தெரில. ஸோ இந்த மித்து ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதான்னு நீங்கள் தான், உங்கள் கையில் தான் இருக்குது. பார்ப்போம் இந்த மித்து 5K லைக்ஸ் இந்த வீடியோவுக்கு வருமானு அந்த மித்தை டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். ஓகேங்களா. சரி கைஸ், இதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வேறு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை டாட்டா பை பை சிபிஎஸ் எல்லாருக்கும் பாய்.